எல்லாருக்கும் வணக்கம். இது வுட் ஒர்க் தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா பேஸ்ட் ஏஷியன் பெயிண்ட் டைனா D4. இது வந்து வுட் அண்ட் ஜாயிண்ட் பேஸ்ட். இது இப்போ ரீசனாக விட்டுருக்காங்க, ஆனால் உண்மையிலே தரமாக இருக்குது. ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இதோடைய டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரையும் இருக்கும். நாம் ஒரு நார்மலாக ஒரு 25 நிமிஷம் நம்ம விட்டுறணும். கம்மனு ஒரு 1/2 hour விட்டால் உண்மையிலே தரமான பேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பேஸ்ட்டு போட்டு பின்னாடி அது வந்து பொங்கி வெளியே வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகிடும். நம்ம ஸ்பாஞ்ச் பாத்திரப்போம்ல, அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகிடும். க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும், இந்த பேஸ்ட்டுடைய தரமும் புரியும். நம்ம கண்டிப்பாக நாம் வந்து எதையும் விளம்பரம் பண்ணுறதுக்காகலாம் சொல்கிறதில்ல. இந்த பேஸ்ட் உண்மையில் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 9 பிட்டு பலகையை வச்சு ஒரு சட்டத்தை வச்சு நான் ஈஸியாக வந்து ஜாயின் போட்டு அதுக்கு டைனிங் டேபிளுக்கு இது டீ டேபிளுக்கு வந்து நான் வந்து மேலே டாப் அண்ட் பலகைக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அந்த ஃபினிஷிங் வீடியோவும் லாஸ்ட் இருக்கும். நம்ம எந்த ஜாயிண்ட் வேணாலும் நம்ம பண்ணலாம். வுட்டில் வந்து நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். உண்மையிலே அந்த ஜாயிண்ட் வந்து பிரிஞ்சு வராது. இன்னொன்று என்னென்னா, இது ஏஷியன் பெயிண்டில் பரவாயில்ல, இது வந்து உண்மையிலே தரமாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இது யூஸ் பண்ணி கூட கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆகும். நான் வீடியோ எடுத்து நான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக, நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு யூஸ் பண்ணேன். எப்படின்னா நம்ம இது இப்போ வேலை செய்கிறோன்னா நான் இது இவ்வளோ நாள் நம்ம செஞ்சுருப்போம், நிறைய பேஸ்ட்டு செஞ்சுருப்போம். அந்த அரால்டட் பேஸ்ட்னு இருக்கும், அது வந்து பழகி ஜாயின்ட்டு நம்ம வந்து அதிகபட்சம் கார்பன்ட்ருங்க அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பழகையை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கோ சட்டத்தை ஜாயின் பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ணியிருப்பாங்க. அப்போது வந்து க்ளீன் பண்ணுறதே பெரிய விஷயமா பெருசாக இருக்கும். அது உளியை போட்டு சொரணா கூட அது வராது. ஆனால் அது நல்ல தரமான பேஸ்ட்டுங்க தான். இருந்தால் கூட இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி பேஸ்ட்டுடைய, ஆனால் நீங்கள் வந்து இந்த பேஸ்ட் வந்து உப்பி வர்றதை பார்த்தா இது வந்து தரம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலே அது கரெக்டாக நம்ம கரெக்டாக பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிட்டோம்னா கரெக்டாக கிளாம்ப் போட்டு டைட் வச்சுட்டோம்னா பக்காவாக ஒட்டிக்கும். நம்மளுக்கு டைம் பயங்கரமாக சேவ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 நிமிஷத்தில் இது பக்காவாக ஒட்டுது. இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து அப்படியே போட்டிருக்கேன், கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு 24 நிமிஷம் நான் விட்டுருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த பேஸ்ட்டை வந்து கையில் தொட்டு போடுறதோ இருக்கக்கூடாது. எதனாலன்னா இதனால் சைடு எஃபெக்ட் வருதான்னு தெரியாது, மேபி இருக்கலாம், அதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியல. ஆனால் கையில் ஒட்டுச்சுன்னா வெளியே எடுக்க முடியாது, ரொம்ப ரிஸ்க்கு. 1 வாரம் ஆகும். நானும் வார கணக்கில் நான் எனக்கு தெரியாமல் நானும் டச் பண்ணிட்டேன். அதை டச் பண்ணிட்டு பிறகு அதுக்கு எடுக்கவே முடியல. பார்த்தீங்கன்னா தெரியும், நகத்துலலாம் அப்படியே ஒட்டுனது இன்ன வரைக்குமே போகல. அந்த நகத்தில் இருக்கிற பேஸ்ட்டு இன்ன வரைக்குமே போகல. என் கையிலேருந்து எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் யாரும் வந்து கையில் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்சிடறவுல இந்த பிளாஸ்டிக் க்ளவுஸ் மாதிரி வரல அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம பிளாஸ்டிக் இது எடுத்துக்கோங்க. இல்லைனா ஏதாவது ஒரு மைக்கா ஷீட்டோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிட்டு பீஸு வுட்டில் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயம் வந்து கையில் டச் பண்ணாமல் அதுக்கு தான் நாப் கொடுத்துருக்காங்க. அந்த நாப்பில் வந்து க்ளீனாக நீங்கள் வந்து எதுவும் ஓட்ட போட தேவையில்லை. உள்ளே இருக்கிற கப் மாதிரி இருக்கும், மூடி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கப்பை எடுத்துகிட்டு அந்த நாப்பை கொஞ்சம் திருப்பினீங்கன்னா அதிலே வந்து பேஸ்ட்டு க்ளீனாக வரும். ஆனால் அந்த நாப்பை வந்து க்ளீன் பண்ணி திரும்ப வச்சுருங்க. ஏன்னா அந்த அதில் உள்ள ஹோல்ஸ்குள்ளே லாக் ஆகிடுச்சுன்னா, பேஸ்ட்டு இருக்கும்போது லாக் ஆகிடுச்சுன்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திரும்ப போடும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் அது கரெக்டாக க்ளீன் பண்ணி க்ளீனாக லாக் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா பேஸ்ட்டு வந்து சேஃபாக இருக்கும். இது 6 லிட்டர் பேஸ்ட்டு வந்து எவ்வளோ வருதுன்னா, ஏஷியன் பெயிண்ட் ட்ரூக்ரிப் இது வந்து நல்லாயிருக்கும். எப்படின்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 560 ரூபா வருது 6 லிட்ரு. ஆனால் பேஸ்ட்டு தரம் தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வர கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இந்த ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகவே வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நான் இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நூல் சட்டம் தான், தேக்கு சட்டம். இது ஒரு டீ டேபிளுக்காக கட் பண்ணி வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். ஆனால் பாருங்கள், போட்ட உடனே கொஞ்சம் அந்த டைம் அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே வந்து அடுத்தடுத்து போடுறதுக்குள்ளே பொங்கி மேலே வருது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பொங்கி மேலே வந்துடும். அதுலேயும் நான் வந்து அந்த சட்டம் 2 டபுள் சட்டமாக போட்டிருப்பேன். அதுக்கு எந்த அளவுக்கும் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே வந்து கிளாம்ப் பண்ணல. கிளாம்ப் வந்து சும்மா ஒரு கையில் சும்மா கையில் டைட் வைப்போம்ல, அந்த மாதிரி தான் நான் வந்து கிளாம்பில் வந்து டைட் வச்சேன். பேஸ்ட் உண்மையிலே வந்து நான் எதிர்பார்க்கல. நம்ம ஃபாரின் சேனலில் இந்த யூடியூப் சேனலில் வந்து வுட் ஒர்க்கில் பற்றி பார்த்துருப்போம். அதில் வந்து பழைய நிறைய ஜாயின்ட்ரிங் போடுவாங்க. அவங்க கரெக்டாக அந்த டைமிங்லாம் போடுவாங்க, பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. அந்த டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 13 மினிட்ஸ் அப்படி போட்டு கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே எடுத்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி இல்லையேன்னு ஃபீலாக இருக்கும். ஆனால் அந்த ஃபீல் பண்ண தேவையில்லை. அது டைமிங் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இன்னொன்று வந்து மரம் வந்து நம்மளுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குற மாதிரி நம்ம ஆர்ச்சி எதனா கட் பண்ணுறதா இருந்தால், இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம பழைய ஜாயின்ட் பண்ணோம்னா தரமாக போடலாம். ஜாயிண்ட் வந்து மிஸ்ஸே ஆகாது. நான் போட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இது கடைசி ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அது என்னன்றது எவ்வளோ க்ளீனாக வந்திருக்கு அப்படின்றது தெரியும். அப்படியே பொங்கி ஃபுல்லாக மேலே வரும் பாருங்கள். இதெல்லாம் டைமிங் ஓடுந்து தான். நான் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு விட்டுட்டேன் ஒரு 20 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமே உள்ளான்ட்டு. ஏன்னா அது அப்பப்போ வந்து நான் டச் பண்ணி பார்ப்பேன். அது அந்த மேலே ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கிறது வந்து ஃபுல் ட்ரையாக இருக்கணும். ஸ்பாஞ்சி மாதிரி அப்படியே சுத்தமாக ஒட்டாமே ட்ரையாக இருக்கும். அப்படியே க்ளீனாக கழட்டிட்டு நீங்கள் அது மேலே இருக்கிறது இந்த பொங்கி வந்திருக்கிறத ஈஸியாக உங்களால் வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதுதான் இதில் இருக்கிற மெயினு. நம்மளுக்கு வந்து பேப்பர்லாம் வந்து வேஸ்ட் ஆகாது. க்ளீனாக பேப்பர் பிடிச்சி நைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹுட்வொர்க் தமிழில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கார்பன் ட்ரையரை யூஸ் பண்ணுறீங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நம்ம வுட்டு இது வரைக்கும் பிளேட் ஒர்க்கை பற்றி நிறையா பார்த்துருப்போம். இதுக்கு மேலே வுட் ஒர்க்கை பற்றி கொஞ்சம் நிறைய பார்ப்போம். ஏன்னா நான் கடை வச்சு ஒரு வாரத்துக்கு மேலே 10 நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒவ்வொன்றா நம்ம செய்வோம். அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல வீடியோவை நான் கொடுத்துட்டே இருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த டைமிங் முடிஞ்ச பிறகு நம்ம எடுத்து அந்த மேலே இருக்கிற நான் அடிப்பகுதியில் வச்சுருக்கிற அந்த சட்டத்தவே வந்து எடுத்து இந்த கீழே தெரியாமல் நானும் வச்சுட்டேன். அதுக்கு டேப் அடித்து நம்ம வைக்கணும். அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணேன், சரி நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் யூஸ் பண்ணேன். ஆனால் பயங்கரமாக இருந்தது. அந்த பேஸ்ட் உங்களுக்கு டச் பண்ணாலே தெரியும், நல்லா ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும், ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகிட்டு இருக்கும். இது என்னமே பண்ண தேவை. அழகாக நீங்கள் வந்து உளி எடுத்து க்ளீனாக சுரண்டிட்டு நான் கீழே அடித்து கூட பார்த்தேன். நான் இதை தட்டி கூட பார்த்தேன். வேணா நான் வேறு வீடியோவில் கூட நான் ஃபுல்லாக போட்டுட்டு உடச்சி கூட காட்டுறேன். நல்லா ஆனால் உண்மையிலேயே சமையல் இருக்குது. உளியில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்க வருது. இதுதான் மெயின். இதில் அழகாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம சுத்தமாக வந்துருச்சு பாருங்கள். அந்த உளியில் சுரண்டும் போது இப்படி தான் இருக்கும், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் மொத்தமாகவே. ஆனால் பழையோட ஜாயிண்ட்டில் எப்படி அது வேலை செய்யணும் தெரியல. ஆனால் வேறு லெவல் ஜாயிண்டிங் வந்து உட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பலகை வந்து ஃபுல்லாக ஜாயிண்ட் தான், இதை பார்த்தா தெரியும் பூரமே ஜாயிண்ட் தான். கரெக்டாக கால் மணி நேரம் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பெஸ்ட்டு அப்படியே பஞ்சு மாதிரி தான் ஆகுது. இது எப்படின்னா பலகை ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பஞ்சு மாதிரி வெளியே அப்படியே உப்பி வெளியே வந்துடும். ஆனால் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா என்னமே ஆகாது. இதுதான் ஜாயிண்ட் மொத்தம் அந்த பிட்டு தான் போகிறாங்க. இந்த மாதிரி பிட்டு தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிட்டு தான் யூஸ் பண்ணோம். எதுவுமே சென்டரில் கூட குச்சியோ ஆணியோ நான் கொடுக்கல, வெறும் இந்த வேஸ்ட் மட்டும் தான் கொடுத்தேன். ஆனால் இது இருக்குது பார்த்தீங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு டீ டேபிளுடைய மேலே பழையக்காக ரெடி பண்ணால் இது வந்து 5 நூல் தான் இருக்குது. 5 நூல்னா 1.5 இன்ச்சுக்கு 1 நூல் எக்ஸ்ட்ரா திக்னஸ் அவ்வளோதான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இது எக்ஸ்ட்ரா மிச்சானதாக ஒரு டீ டேபிள் பண்ணியிருக்கேன். சிம்பிள் தான், டிசைன்லாம் என்ன கிடையாது, நார்மலாக பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டு வாடி போட்டு நான் ஒரு இன்னொரு வழியில் உங்களுக்காக நான் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே பாய். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.